நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டுடே மார்க்கெட் ஹைலைட்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு நாலஞ்சு விஷயம் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்த டெக் மஹிந்திராவோட Q2 ரிசல்ட்டு, அது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, IEX-ஓட போனஸ் வந்து ஆல்ரெடி டிக்ளேர்டு, இன்றைக்கி வந்து ஸ்டாக் டவுனில் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். IRCTC-ஓட ட்ரெண்டு, அப்புறம் பாரா டிஃபென்ஸு, IRCON அண்ட் RVNL-ஓட நியூஸு, டாடா மோட்டார்ஸோட லேட்டஸ்ட் நியூஸு, அதை பற்றி ஒரு சின்ன ஹைலைட்ஸ் மட்டும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டி கிட்டத்தட்ட 18,125 அப்படிங்கிற ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 17,968 வரைக்கும் கீழே போன நிஃப்டி மறுபடியும் ரீபவுண்டு பவுன்ஸ் மாதிரி அப்படி மேலே வந்திருக்குது. இது ஒரு நல்ல விஷயம் கிட்டத்தட்ட. அதே மாதிரி சென்செக்ஸும் கிட்டத்தட்ட 60,446 அப்படிங்கிற ரேஞ்சில் டவுன் போயிட்டு மறுபடியும் 60,967 அப்படின்னு 145 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு காரணம், நான் ஏற்கனவே இப்போ ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், அமெரிக்காவில் நடந்த ஒரு சின்ன செல் ஆஃப் தான் அவங்களோட மார்க்கெட்டில் நடந்த ப்ராஃபிட் புக்கிங்னு கூட வச்சுக்கலாம். ஒரு மிகப்பெரிய கம்பெனிகள் இன்டெல் அந்த மாதிரியான கம்பெனியில் நடந்த செல் ஆஃப்ஸுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் க்ரூட் ஆயிலோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதோட இம்பேக்டு, அது மட்டும் இல்லை நெக்ஸ்ட்டு பட்ஜெட்டை பற்றி இருக்கக்கூடிய ஒரு கருத்து, அடுத்து GDP இங்கே குறைஞ்சிருமோங்கிற பயம், அது மட்டும் இல்லை ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டில் இருக்க கரெக்ஷன், இந்த நாலு பாயிண்ட்ஸும் முக்கியமான பாயிண்ட்ஸாக சொல்லப்படுது. இதை பற்றி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துருங்க. நிஃப்டி பேங்க் இன்றைக்கி 41,192 அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான வலுவான இடத்துல நிற்கிது. இது எப்படியும் மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு போகும்னு நான் டெலகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தேன் மார்னிங்கு, அதையும் நீங்கள் பார்த்துருங்க. இதோட நிஃப்டி மட்டும்தான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ப்ளஸில் இருந்த ஒரு இண்டெக்ஸு. இன்றைக்கி ஸ்டாக்ஸ் ட்ரேடர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அட்வான்ஸில் வந்து 1043 ஸ்டாக்ஸும், டிக்ளைனில் வந்து 2312 ஸ்டாக்ஸும் டிக்ளைனில் முடிஞ்சிருக்கு. அஞ்சில் 175 ஸ்டாக்ஸ் முடிஞ்சிருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸு 52-week ஹையில் வந்து 206 ஸ்டாக் 52-week ஹைக்கு போயிருக்கு. நம்பர் ஆஃப் லோ பார்த்திங்கன்னா 52-week லோ பார்த்திங்கன்னா 50 ஸ்டாக்ஸ் வரைக்கும் லோவில் போயிருக்கு. இது அப்பர் சர்க்கியூட் ஃப்ரீஸ் பார்த்திங்கன்னா 271, லோயர் சர்க்கியூட் ஃப்ரீஸ் வந்து 363 ஸ்டாக்ஸும் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருந்த ட்ரெண்டு. இதுதான் இதில் முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இருந்த இண்டெக்ஸ்லேயே நிஃப்டி பேங்க் மற்றும் ப்ரைவேட் பேங்க் செக்டர்ஸ் மட்டும்தான் பாசிட்டிவில் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட நிஃப்டி பேங்க் 2.15% வரைக்கும் பாசிட்டிவில் இருந்திருக்கு. PSU பேங்க் 1.10%, ப்ரைவேட் பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா 2.16% ப்ளஸில் இருந்தது. மற்ற எல்லா செக்டரும் ஆட்டோ செக்டர் முதற்கொண்டு கிட்டத்தட்ட -1.80% வரைக்கும் டவுனு. இதில் ரியாலிட்டி மட்டும் 2.77% டவுனு. இதுதான் இதில் இன்றைக்கி இருந்த விஷயம். இதில் இன்றைக்கும் நம்ம மார்க்கெட்டில் இருந்த கரெக்ஷனும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். அது மட்டும் இல்லை, மார்க்கெட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், லைட்டாக இறங்க ஆரம்பித்த மார்க்கெட்டு மறுபடியும் 12 மணிக்கு மேலே, 11.5 மணிக்கு மேலே தான் மேலே அப்படி லைட்டாக ஏறி மறுபடியும் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் லைட்டாக இறங்கி முடிஞ்சிருச்சு. இதை பார்த்தா உங்களுக்கு நல்லபடியாகவே என்ன இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்ததுங்கிறது தெரியும். நிஃப்டி 50 ப்ளஸில் இருந்தது 11 ஸ்டாக்ஸும், டிக்ளைன் ஆனது 39 ஸ்டாக்ஸும் டிக்ளைனில் முடிஞ்சிருக்குது. இதில் எல்லா செக்டர்ஸும் ஆல்ரெடி பார்த்துட்டோம், இதில் பேங்க் செக்டர்ஸ் மட்டும்தான் ப்ளஸில் இருந்தது. இல்லை டாப் கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க்கு, டெக் மஹிந்திரா. இன்னைக்கு டெக் மஹிந்திரா ரிசல்ட்டு, அது நல்ல ஒரு ப்ராஃபிட் ரிசல்ட்டில் இருந்தனால நல்லபடியால் ப்ளஸில் இருந்தது. GSW ஸ்டீலும் இன்றைக்கி ப்ளஸில் தான் இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிவிடெண்ட் இன்றைக்கி BPCL அனௌன்ஸ் பண்ணாங்க, அதனால் ஒரு சின்ன கரெக்ஷன், 3.32% வரைக்கும் அந்த ஷேர் இறங்கியிருக்கு. இன்றைக்கி டிவிடெண்ட் வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். நேற்றுலேருந்து வந்துட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க. நமது நண்பர்களும் 53 என்னமோ டிவிடன் வாங்கினதாக சொல்லியிருந்தாங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா 3.26% டவுனு, SBI லைஃபும் 2.93% டவுனு, பஜாஜ் ஆட்டோ 2.63%, டாடா மோட்டார்ஸ் முதற்கொண்டு 2.46% டிக்ளைன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, அடுத்த நியூஸ் வந்து IRCTC. IRCTC இன்றைக்கி 600 வரைக்கும் கிட்டத்தட்ட 12% இறங்கியிருக்கு. இப்போ மக்கள், நம்ம நண்பர்களும் சரி நம்ம சப்ஸ்கிரைபர்களும் சரி, எல்லோரும் கேட்குற விஷயம், இப்போ நான் ஸ்டாக்குக்குள்ளே போகலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து இப்போ தேவையில்லாத, இன்னும் 28 தான் அவங்க ஸ்ப்ளிட் டேட் கொடுத்துருக்குறாங்க. அதனால் கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணி இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணலாம், வாங்கலாம். இப்போவும் சரி, ஸ்ப்ளிட் டேட்டுக்கு அப்புறமும் உடனே வாங்கினீங்கனாலும் ஒரு சரியாக வராது. ஒரு பாதி பேர் ப்ராஃபிட் புக் பண்ணும்போது மறுபடியும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஸ்டாக்கு எப்படியும் அடுத்த கரெக்ஷன் வரைக்கும் வரும்,
வரும்போது நீங்கள் உள்ளே என்ட்ராகலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. என்னோடய கருத்து நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். நீங்களும் அனலைசிஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கேட்டுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்கள் இஷ்டம். அதுக்கடுத்து வேல்யூமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 82 லட்சம் ஷேர்ஸ் வந்து இன்றைக்கி ட்ரான்சாக்ஷன் ஆகியிருக்கு ஐஆர்சிடிசியில். அதுக்கு தான் இந்த வேல்யூம் சார்ட் எடுத்து காமிக்கிறவங்களுக்கு. ஒன் வீக்காகவே ஆவரேஜ் வேல்யூம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி வரைக்கும் இதில் இந்த ஸ்டாக்ஸில் ட்ரான்சாக்ஷன் ஆகிட்டு இருந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஸ்டாக்கு இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். இது 699 ரூபா வரைக்கும் வந்துச்சு, கிட்டத்தட்ட 8.58% வரைக்கும் இறங்கியிருக்கு. இந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்றைக்கி அக்குமுலேட் பண்ணியிருக்கலாம். சரி, பண்ணாதவங்களும் பரவாயில்ல, நாளைக்கு சப்போஸ் டிப் ஆனால் கண்ணை மூடிட்டு இதை அக்குமுலேட் பண்ணுங்கள். மறுபடியும் போனஸ் கொடுக்கும்போது மறுபடியும் ஒரு ஸ்டாக் வந்து ஒரு லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம் இந்த ஸ்டாக்கை. இது என்னோடய கருத்து. அடுத்து பேரா டிஃபென்ஸ் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் தான். இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஸ்டாக்கு, பட் இன்றைக்கி மார்க்கெட்டோட டிப்பில் அதுவும் சேர்ந்து கீழே வந்துருச்சு. மறுபடியும் நாளைக்கு இந்த ஸ்டாக்கை வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் எப்படி ட்ரெண்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு புதுசாக என்ட்ராகிறவங்க கொஞ்சம் யோசித்து என்ட்ராகுங்க. இந்த ஆனால் ஃபீல்டு இந்த ஸ்டாக்கும் சரி, ஒரு நல்ல ஸ்டாக்கு டிஃபென்ஸ் செக்டாரில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ஸ்டாக் அப்படின்னா அது பேரா டிஃபென்ஸ் தான். ஒரு லாங் டேர்முக்கு வச்சுக்கிறவங்க இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக வாங்கலாம். இதை பற்றி ஒரு அனலைஸ் நீங்களும் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ஸ்டாக்கு, பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு மோனோபோலி ஸ்டாக்குன்னு சொல்கிற பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ். அது கூட கொஞ்சம் கொஞ்சம் நாளாக ஒரு கிட்டத்தட்ட இந்த ஒரு லாஸ்ட் வீக்கிலேருந்தே ஒரு டவுனுக்கு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கை நீங்கள் இதில் கிட்டத்தட்ட 2250 ரூபா வரைக்கும் போன இந்த ஸ்டாக்கை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தால் ஒரு நல்ல லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான அருமையான ஸ்டாக்கு. அதனால தான் இந்த ஸ்டாக்கை நான் இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு பிரச்சனை பொருள் போயிட்டுருக்கிற ஸ்டாக்கு இர்கானோ ஆர்விஎன்எலும். நான் ஆர்விஎன்எல் வாங்கிட்டேன் நிறையா, ஆனால் என்ன பண்ணுறது, ஸ்டாக் கிட்டத்தட்ட 10% வரைக்கும் இறங்கிருச்சு அப்படின்னு 2-3 சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால் ஒரு பிரச்சனை இல்லை, எப்படியும் மெர்ச்சி ஆச்சுன்னா ரெண்டு ஸ்டாக்கு ஒன்றா தான் வரப்போகுது. அதனால் லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மெர்ஜுக்கு இன்னும் நியூஸ் எல்லாம் வந்து ஒன்றும் வரலை. சப்போஸ் மெர்ஜாகி இதான ஒன்றானதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் லாங் டேர்முக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுவும் ஒரு மோனோபோலி ஸ்டாக்கு தான். இந்த மாதிரியான ரயில்வே ப்ராடக்ட் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸில் இது ரெண்டு ஸ்டாக்ஸும் ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் தான். ஆர்விஎன்எல் இர்கானை விட ஆர்விஎன்எலோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ஸ்டாக்கை பற்றி நான் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்கள். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். டாடா மோட்டார்ஸும் சரி, டாடா மோட்டார்ஸ் டிவிஆரும் சரி, இன்றைக்கி ஒரு நல்ல டவுனு. கிட்டத்தட்ட டாடா மோட்டார்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க ஒரு லாங் டேர்முக்கு வாங்கலாம், இன்றைக்கி கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணியிருக்கலாம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க. அநேகமாக நாளைக்கு மார்க்கெட்டு ப்ளஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.